நண்பர்கள் அனைவரையும் விக்கி ஸ்மாஷ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் விக்கி. இப்போ ஒரு அழகான ஒரு சின்ன ரைடு தான். ஸோ சூப்பரான ஸ்பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஃபேமிலியாக எல்லாரும் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இடம். ஸோ இதில் மூணு சர்ப்ரைசஸ் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு அழகான இடத்த நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். நயா திருப்பதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் சித்திரவாடி கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான இடம். இதில் மூன்று சர்ப்ரைசஸ் நான் சொல்லியிருந்தேன் இந்த கிராமத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் இந்த மலை மேலே இருக்குது பெருமாள் தான், ஆனால் அதுலேயும் சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா ஸோ அழகாக ஒரு பெருமாளுடைய முகத்தை வரைஞ்சிருப்பாங்க பாறை மேலே. ஸோ இந்த மலை மேலே தான் நம்ம போய் அந்த சர்ப்ரைஸை பார்க்க போகிறோம். நாம் மலையேறுவதற்கு முன்னாடி நுழைவாயிலில் ஒரு கோவிலை தரிசனம் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு கோவில் அமைச்சிருக்காங்க. அந்த கோவிலுடைய கொடி மரத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மலைக்கு மேலே நம்ம பெருமாளை தான் தரிசிக்க போகிறோம், ஆனால் அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்ப்ரைஸ்க்கான ஒரு க்ளூவை நீங்கள் இந்த நுழைவாயிலில் அமைச்சிருக்கிற கோவிலில் வச்சு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஸோ மேலே நம்ம இப்போது தெரிஞ்சிருக்கோம் யாரை தரிசிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலுமே நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வேறு லெவலில் மேலே இருக்குது. நாம் அதை பார்க்க தான் போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பாவன நரசிம்மரும் அதற்கு பக்கத்திலேயே சனீஸ்வர பகவானும் அழகாக அமைச்சிருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தவல்லி தாயார் இருக்காங்க. இதுதான் மலைக்கு மேலே போவதற்கான படிக்கட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதில் மொத்தம் 250 படிக்கட்டுகள் இருக்குது. வெறும் 250 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அதனால் ஈஸியாக ஷார்ட் டைமில் மலைக்கு மேலே ஏறி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி கீழே ஈஸியாக ரீச் ஆகிற அளவுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இந்த வியூ. வந்து சுற்றி மலைகள், சுத்தமான காற்று, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அழகான கிராமங்கள், பக்கத்தில் ஏரி, அந்த ஏரிக்குள்ளே ஒரு கோவில், இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் இந்த மலைக்கு மேலே நின்று பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும், இந்த மலையில் வைல்டு அனிமல்ஸ்லாம் கிடையாது, பயப்படவே தேவையில்லை. யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து சாமி தரிசனம் பண்ணலாம். நாங்கள் போன டைமில் கிளைமேட் சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்தது. ஒரு வழியாக மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்தாச்சு. அந்த கோவிலுடைய பெல் தான் அது. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நம்ம என்ட்ரன்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னடா அது வாசப்படி இவ்வளோ ரெடிஷாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது மட்டும் இல்லை, தூணும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இப்போ பில்லர். ஸோ அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னுட்டு நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நரசிம்மர் மாதிரியே ஒரு கோவிலை மேலே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அவருடைய வாய்க்குள்ளே போயிட்டு நரசிம்மருடைய தரிசனம் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கேட் வந்து மூடியிருக்காங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்கும் மேலே கோவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் பார்க்கும்போது அது எப்படி ஃபீலாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும் அந்த கோவில். நம்ம ஈஸியாக மேலே அந்த ரூஃபை தொற்ற முடியும். ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் கட்டினாங்க, ஆனால் மெயின்டெனன்ஸு அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தா மாதிரியே இருக்குது அந்த கோவில். ஸோ அந்தளவுக்கு மெயின்டைன் அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அற்புதமான சிலைகளை வந்து அங்கே செதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த மலைக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். இதுதான் காய்ஸ் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அழகான நரசிம்மர் ஆலயம். ஸோ இந்த ஆலயத்துக்கு டைமிங்ஸ்லாம் இருக்குது வரத்துக்கு. இருந்தாலுமே நம்ம தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னா மேலேயே ஐயருக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, அவர் அங்கே தான் தங்கியிருக்காரு. நாம் ரெக்வஸ்ட் பண்ணால் ஆலயத்தை திறந்து அர்ச்சனைகள்லாம் பண்ணுவார். ஸோ இது ஒரு சேஃபான இடம் தான், யார் வேணாலும் வரலாம். வாங்க மலைக்கு கீழே இன்னொரு சர்ப்ரைஸை போய் நம்ம பார்க்கலாம். இதுதான் இரண்டாவது சர்ப்ரைஸ்க்கான என்ட்ரன்ஸ். முன்னாடி ஒரு ஸ்கூல் இருக்குது, அதில் ஒரு கொடைக்கு கீழே விவேகானந்தர் வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரியான ஒரு சிலை வடிவமைச்சிருக்காங்க. அதற்கு பக்கத்திலேயே சுவற்றில் கண்ணன் ராதா பெயிண்டிங் இருக்கும், கீழே குட்டி கண்ணன் ஸ்டாச்சு இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஐயன் திருவள்ளுவர் சிலை இருக்கும். இது ஒரு ஸ்கூலுன்றதுனால சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி தான் பெருமாள் கோவில் இருக்குது. அப்போ முன்னாடி பார்த்த கோவிலும் இதுவும் வேறு வேறு இடமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ரெண்டுமே நயா திருப்பதியில் தான் இருக்குது, ஒரே கோவில் தான். ஸோ குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா மலைக்கு மேலே நரசிம்மர் அவதாரத்தில் நம்ம பெருமாளை தரிசித்தோம், கீழே பெருமாளை நார்மல் அவதாரத்தில் தரிசிக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம், ரெண்டுமே ஒரே ஸ்பாட், ஒரே கோவில் தான். ஸோ இந்த போன டைமிங் வந்து செட் ஆகலைன்றதுனால லாக் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வீடியோ கேமராவும் நாட் அலோட். ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ வெளியில் மட்டும்தான் நம்மளால் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்கும், சுத்தமாக அமைதியான ஒரு இடம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி டோருக்குள்ளே
பாம்பு படுக்கையில் பெருமாள் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு மேலே பெருமாள் வந்து கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்ணாடியோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து கிளியராக தர முயற்சி பண்ணுறேன். இன்னொரு வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து ஓரளவுக்கு அது கிளியராக தெரிவார். ஸோ இதில் பாருங்களேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தலை நாகத்து மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெருமாள் வந்து லிங்கத்துடைய தலையில் கை வச்சுட்ருப்பார். ஸோ ஒரு அழகான தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம். பெருமாளுடைய தரிசனம் இங்கேயும் நீங்கள் பெற்றிருக்க முடியும். இந்த மூணாவது சர்ப்ரைஸ் எனக்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயம். ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தது நம்ம சிம்மபுரம், ஏன்னா பெருமாளையும் நரசிம்மரையும் நம்ம தரிசித்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவபுரம். இதுவும் அதே லொக்கேஷனில் தான் இருக்குது. மலைக்கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் நடுவில் சிவன் கோயிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு பேர் சிவபுரம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கன்ஸ்ட்ரக்ட் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பெருமாளையும் ரெண்டு அவதாரத்தில் தரிசிக்க முடியும், சிவனையும் நீங்கள் தரிசிக்க முடியும். ஓகே கைஸ், இந்த லொக்கேஷனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது வரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்லையோ இல்லையா எஃபி இல்லை இன்ஸ்டா ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஃபாலோ பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்கி. பை பை.